எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தேஜஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து 17/4/2023 ஏப்ரல் 17 கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் ரிவிஷன் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் என்னென்னலாம் முக்கியமான தகவல்கள் வந்து வந்திருக்கு அப்படின்றத, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா வரப்போகிற SSC MTS இருக்கட்டும், அப்புறம் CGL எக்ஸாமாக இருக்கட்டும், வரப்போகிற Group 1 இருக்கட்டும், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். டேட் வந்து 17/4/2023 ஏப்ரல் 17 நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது, சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது இப்போ இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன, யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜ் சுப்பிரமணியம் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க, சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியருக்கான விருது, அதாவது பிரவாசி பாரதிய சம்மான் அவார்டு. ஜனவரி 9 நம்ம வந்து பிரவாசிய பாரதிய சம்மான், அதாவது என்ஆர்ஐ டே கொண்டாடுறோம், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் டே கொண்டாடுறோம், பிரவாசி பாரதிய சம்மன் டே. ஸோ அந்த விருது வந்து ராஜ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெடெக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய தலைவராகவும் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் இருக்கிறார். ஸோ ஃபெடெக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவராகவும் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் இருக்கிற ராஜ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு, இவர் வந்து ஒரு இந்திய அமெரிக்கர், சாரி அமெரிக்க வாழ் இந்தியர், இவருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த விருது வந்து பிரவாசிய பாரதிய சம்மான், பிரவாசி பாரதிய சம்மான் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெடெக்ஸ் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் மிகப்பெரிய டெலிவரி நிறுவனங்களில் மிக முக்கியமான ஒன்று, உலகில் மிக முக்கியமான மிகப்பெரிய டெலிவரி நிறுவனங்களில் இந்த ஃபெடெக்ஸ் அப்படின்ற நிறுவனமும் மிக ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய, அந்த வர்த்தக ரீதியிலேயே மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இவரை வந்து தலைவராக இருந்து இவரோட ஐடியாக்கள் வந்து அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதுனால இவருக்கு அந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து ரெண்டாவது நந்தினி குப்தா. நந்தினி குப்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 இப்போ நடைபெற்ற ஃபெமினோ மிஸ் இந்தியா பட்டம் பெற்றவர், ஃபெமினோ மிஸ் இந்தியா பட்டம் என்றவர். இவர் வந்து எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானை சேர்ந்தவர், ராஜஸ்தான். இந்த ஃபெமினோ மிஸ் இந்தியா அப்படின்றது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மணிப்பூர் தலைநகரமான இம்பாலில் நடைபெற்றது. நீங்கள் ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், சிஜிஎல்லாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்டு அதனோட கேபிட்டல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் யார், சிஎம் யார், இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நேஷ்னல் பேர்டு, அது நேஷ்னல் பேர்டு, நேஷ்னல் ட்ரீ. அப்புறம் முக்கியமான அப்டேட், அந்த ஸ்டேட்டை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம். சரிங்களா. அதே மாதிரி இந்த போட்டி, இந்த ஃபெமினோ மிஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இவங்க நந்தினி குப்தா. அப்போ செகண்ட் யார், ரெண்டாவது இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா பூஞ்சா, டெல்லியை சேர்ந்த ஸ்ரேயா பூஞ்சாவுக்கு வந்து இரண்டாவது இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மணிப்பூரை சேர்ந்த தவுனோஜம் அப்படின்றவங்களுக்கு மூணாவது இடம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா, மணிப்பூரோட கேபிட்டல் இம்பாலில் நடந்துச்சு, தலைநகர் இம்பாலில் நடந்துச்சு. அப்புறம் இந்த சர்வதேச உலக அழகி போட்டியில் வந்து இந்தியா சார்பில் பங்கேற்க வாய்ப்பு. இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஃபெமினோ மிஸ் இந்தியா பட்டம் வந்து எதோட முன்னோட்டமாக கருதப்படுது அப்படின்னா, இங்கே இதில் வின் பண்ணுறவங்க வந்து சர்வதேச உலக அழகி போட்டியில், அதாவது மிஸ் வேர்ல்டில் வந்து இந்தியா சார்பில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இவங்க நந்தினி குப்தா இந்த போட்டியில் வென்றதுக்காக இவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நியூஸ் இது. அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பென்குயின் 3 எப்போவுமே வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து ஃபாரினர்ஸ், வெளிநாடுகளில் வந்து உலக அளவில் என்னென்ன சேட்டலைட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பென்குயின் 3 அப்படின்றது இப்போது ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட் லான்ச் நடைபெற்றது. இந்த பென்குயின் 3 அப்படின்றது வந்து சேட்டலைட். சரிங்களா. இந்த பென்குயின் 3 சேட்டலைட்டை வந்து எந்த நாடு தற்போது விண்வெளியில் செலுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கான ஆன்சர் வந்து சீனா. சரி, சீனா வந்து இதனுடைய வானிலை ஆய்வு செயற்கைக்கோள், இது எதற்காக வந்து சீனா வந்து செலுத்திருக்காங்க இந்த பென்குயின் 3, என்ன என்ன நோக்கத்துக்காக, என்ன பர்பஸ்க்காகனு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வானிலை ஆய்வு செயற்கைக்கோள். சரிங்களா. வெதர் ரிலேட்டடான ஒரு சேட்டலைட் இது. இதில் செலுத்தப்பட்ட ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் மார்ச் பி அப்படின்ற ராக்கெட்டில் தான் இந்த பென்குயின் 3 அப்படின்ற வந்து ராக்கெட்டை வந்து செலுத்தியிருக்காங்க. சரிங்களா. ஓகே,
ரொம்ப முக்கியமானது. இந்த அதே மாதிரி வந்து இந்த சீனா வந்து இந்தியாவோட ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் ரீசெண்டாக, இந்தியாவோட அருணாச்சல பிரதேசம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து சொல்லியிருந்தாங்க. மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை அந்த ஒரு 11 நகரங்களுக்கு வந்து சீனா வந்து அவங்களே வந்து பேர் வச்சுருந்தாங்க சரிங்களா. அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணாச்சல பிரதேசத்தில் பிரதேசத்தை வந்து சீனா வந்து என்ன அழைச்சாங்க, அதாவது தெற்கு திபெத் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் எடுத்துருந்துங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று என்ன, ஸோ அந்த வகையில் இதுவும் ரொம்ப முக்கியமானது, இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. பென்குயின் 3 சேட்டலைட் சீனா. ஓகே, அதே மாதிரி தனியார் நிறுவன லேண்டர் மற்றும் ரோவர் ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம நிலவோட ஆராய்ச்சிக்கு இந்தியா சார்பில் வெளியிட்ட விண்வெளி ஆராய்ச்சி நிலவு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மங்கள்யான் நம்ம வந்து செலுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து விக்ரம் லேண்டராகவும் ரோவர் அப்படின்ற பார்ட்லாம் பார்த்தோம். ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆன ஒன்று, ஒரு மிஷின் ஒன்று. ஸோ அந்த வகையில் தனியார் நிறுவனத்தினுடைய லேண்டர் மற்றும் ரோவர்கள் வந்து நிலவோட ஆராய்ச்சி பயணத்தில் இறக்கியிருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2019 இஸ்ரேல் நிறுவனம் ஸ்பேஸ் எல் அப்படின்ற கூடிய இஸ்ரேல் நிறுவனம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆராய்ச்சிக்காக வந்து ஸ்பேஸ் எல் அப்படின்ற வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து தற்போது நிலையில் நிலவில் வந்து தரையிறங்க போகிற அந்த ஸ்டேஜில் வந்து அந்த லேண்டர் இருக்குல்ல அது வந்து கட்டுப்பாட்டு அறையிலேருந்து அந்த தொடர்பை வந்து இணைப்பு எழுந்துருச்சு. அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபெயிலியர். ஸோ அந்த வகையில் தனியார் நிறுவன லேண்டர் மற்றும் ரோவர் நிலவோட ஆராய்ச்சிக்கு எந்த நிறுவனம் ஃபஸ்ட்டு செலுத்தினாங்கன்னா அது வந்து இஸ்ரேல் நிறுவனம். எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எல். ரெண்டாவதாக வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கோடுது. எலான் மஸ்க் வந்து பல்கான் 9 ராக்கெட், இந்த ராக்கெட்டில் ஹக்குட்டா ஆர் லேண்டர் மற்றும் ரஷித் ரோவர் இது ரெண்டுமே தனித்தனியான நாடுகளை சேர்ந்தது. இந்த லேண்டர் ரோவரும் ரஷித் ரோவர் ரெண்டுமே வந்து தனித்தனியான நாடுகளை சேர்ந்தது. இந்த லேண்டர் ரோவர் ரெண்டுமே வந்து இப்போ விண்வெளிக்கு செலுத்திருக்காங்க. எந்த ராக்கெட்டில், ஃபல்கான் 9 அப்படின்ற ராக்கெட்டில். இது வந்து ஏப்ரல் 25 இப்போ தரையிடங்க போகுது நிலவோட ஆராய்ச்சி பயணத்துக்காக. ப்ரைவேட்டாக தனியார் நிறுவன லேண்டர் ஒன்று ரோவர் ஒன்று தலையிறங்க போது ஏப்ரல் 25. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து இது செலுத்தியிருக்காங்க. இதை ஐக்கிய இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன முக்கியமான பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா முதல் நிலவு ஆராய்ச்சி பயணம் எதோடது, ஒரு அமெரிக்காவினுடைய சாரி ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல அதனுடைய முதல் நிலவு ஆராய்ச்சி பயணத்துக்கான சேட்டலைட்டாக இந்த ஹக்குடா ஆர் லேண்டர் அப்புறம் ரஷித் ரோவர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதை வந்து செலுத்திருக்காங்க. இது வந்து எப்போ தயாராக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 25. அப்போ ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் பாருங்கள் என்னென்ன அப்படின்னா என்ன ரொம்ப முக்கியமான பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது யார் கொடுத்துருக்காங்க, ராஜ் சுப்ரமணியம். பிரவசி பாரதிய சம்மான் என்ஆர்ஐடியை வந்து ஜனவரி 9 இந்த நாளில் தான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியருக்கான விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நந்தினி குப்தா, இவங்க வந்து ஃபெமினோ மிஸ் இந்தியா பட்டம் 2023 இந்தியாவில் நடைபெற்ற மணிப்பூரில் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடைபெற்ற ஃபெமினோ மிஸ் இந்தியா பட்டத்தை இவங்க தான் வந்து ஜெயித்தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸு. அடுத்தது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபென்குயின் அப்படின்ற ராக்கெட் வந்து எந்த நாடை செலுத்திருச்சுன்னா சீனா. அடுத்து லாஸ்ட் வந்து தனியார் நிறுவன லேண்டர் மற்றும் ரோவர் ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அந்த லேண்டர் பேர் வந்து ஹக்குடா ஆர் லேண்டர் ரஷித் ஆர் ரோவர். இதுதான் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட முதல் நிலவு ஆராய்ச்சி பயணம். இதில் ஒன்று நான் குறிப்பாக சொல்லணும், இந்த லேண்டரும் ரோவரும் தனித்தனியான நாடுகள். இதில் வந்து யுஏஇ வந்து லேண்டரா இல்லை ரோவர் என்ன நாடுன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது இந்த அப்டேட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை. ஸோ அடுத்தது வந்து அடுத்தடுத்த 18, 10, 19 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி, பை, டேக் கேர்.